இந்த தேர்தல பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லிக்கிற அளவுக்கு அஞ்சு கூட்டணி கட்சிகள் நிக்கிறாங்க வந்து கருத்து கணிப்புகள் தான் நாம ஒரு ஓட்டு போடல அப்படின்னா என்ன ஆயிரப்போது அப்படின்னு நினைக்கலாம் உங்க தொகுதியோட கள நிலவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சோ இப்ப இந்த தொகுதியில மொத்தமா எத்தனை பேர் போட்டிடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நாம இந்த வீடியோல எந்த கட்சியும் பழிச்சு பேச போறதும் இல்ல எந்த கட்சிக்கு சொகு தூக்க போறதும் இல்ல நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சிந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம சேனலில் மொதல் வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் சாதனை பண்ணலை அப்படின்னாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிறதுல சந்தோஷமாக தான் இருக்குது இப்ப பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் சீசனு எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் எலெக்ஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சரி நாமளும் இந்த எலெக்ஷனை பத்தி பேசினா ஏதாவது வியூஸ் கொஞ்சம் அதிகமா வந்துடாதா அப்படின்ற ஒரு சின்ன அப்பாசில தான் ஒரு ஐடியா இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சி தேர்தல் எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு அப்படின்ற ஒரு பொதுவான பார்வையை பார்த்துட்டு உங்க தொகுதியில எந்தெந்த கட்சி தேர்தலை சந்திக்குது அந்த கட்சியில இருந்து எந்தெந்த வேட்பாளர்கள் நிக்கிறாங்க அந்த வேட்பாளர்கள் எந்த சின்னத்தை போட்டிடுறாங்க இவங்க மேல எதுவும் போலீஸ்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ நீங்க கடைசி வரை ஸ்கிப் அனா பார்த்து முடிக்கிறப்ப உங்கள் தொகுதி பற்றின முழு தேர்தல் விவரங்களையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்புடின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் அப்புடின்றதை நான் உறுதியளிக்கிறேன் சரி நண்பர்களே மொதல் தமிழ்நாட்டு அளவிலான ஒரு பார்வையை பார்த்துருவோம் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு அஞ்சு கூட்டணி கட்சிகள் நிற்கிறாங்க அஞ்சு முனை போட்டியில் அப்புடின்னு சொல்லலாம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மத்தியில் ஆளும் பாஜக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி ஜிகே வாசன் அவரோட தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கட்சி இருக்குது அதுக்கடுத்து இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் வந்து அவங்களோட சேர்ந்து நிக்கிறாங்க இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா தேசிய கட்சியான காங்கிரஸ் அடுத்து வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்புறம் மதிமுக அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அடுத்த மனித நேயமக்கள் கட்சி இது போன்ற நிறைய கட்சிகள் வந்து கூட்டணி நிக்கிறாங்க மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவரோட அமமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில தேமுதிக எஸ்டிபிஐ டி பி ஐ அப்புறம் அசாதுதீன் அவரோட ஏஎம்ஐஎம் கட்சி அப்புறம் இன்னும் சில கட்சிகளும் சேர்ந்து போட்டிடுறாங்க நாலாவது பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவரோட மக்கள் நீதி மயம் அவர் தலைமையிலான ஒரு கூட்டணி சமத்துவ மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி இன்னும் சில கட்சிகளும் உங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சீமான் அவர் வந்து இது இதுபோக இன்னும் சில கட்சிகள் வந்து அங்கே அங்கே சில தொகுதியில நிற்கிறாங்க ஸோ ஒவ்வொரு கூட்டணியிலையும் எந்தெந்த கட்சி எவ்வளோ ஒரு தொகுதி நிற்குது அப்படின்றத நீங்க நீங்கள் பாத்துக்கலாம் பார்த்துருக்கலாம் உங்களை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு ஊடகங்களும் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு எந்த கட்சி அடுத்து ஆட்சி வருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க அந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் எல்லாமே திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் இது போன்ற சில கருத்து கணிப்புகள் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கு நேர்மாறாக அதிமுக தான் ஆட்சி அமைச்சிச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் குறிப்பிட்ட சில மக்கள்கிட்ட கேட்பாங்க அவங்களே வந்து லிஸ்ட் ஆஃப் சாம்பிள்ஸ் கலெக்டட் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தொகுதியில பத்தாயிரம் பேர்கிட்ட கேட்பாங்க அந்த பத்தாயிரம் பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு இந்த தொகுதியில இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க சோ இது எல்லாமே வந்து கருத்து கணிப்புகள் தான் அதுல வந்து சொல்றது வந்து கணிப்புகள் அவங்களோட ப்ரொடிக்ஷன்ஸ் தான் அது இதுக்கடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு வெளியில வருவாங்க பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு அவங்ககிட்டலாம் கருத்து கணிப்பு எடுத்து எக்ஸிட் போல் அப்படின்னு விடுவாங்க இந்த எக்ஸிட் போல்லையும் போன ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தலைமையான கூட்டணி ஆட்சி அமைக்க அப்படின்னு சில ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு நேர்மாற அதிமுக தான் வந்து ஆட்சி அமைச்சிச்சு ஸோ இந்த இது எல்லாமே கணிப்புகள் தான் இது வந்து முடிவுகள் இல்லை முடிவுகளுக்கு நம்ம வந்து மே ரெண்டாம் தேதி தான் நம்ம காத்திருக்கணும் ஸோ எலெக்ஷன் டேட் என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அது ஏப்ரல் ஆறாம் தேதி தான் கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போட மறந்துடாதீங்க அதுதான் ஒவ்வொரு இந்தியனோட குறைந்தபட்ச ஜனநாயக கடமை நாம ஒரு ஓட்டு போடல அப்படின்னா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நிறைய தொகுதியில ஒரு ஓட்டு வித்தியாசத்துல பத்து ஓட்டு வித்தியாசத்துல நாற்பது ஓட்டு வித்தியாசத்துல தோல்விகள் தலையிருக்காங்க அடுத்ததா இந்த காணொலியோட முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் தொகுதியோட கல நிலவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்க இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு சிறப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் பாருங்களேன் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போதான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறப்ப உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக டான் அப்படின்னு வந்து நிற்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம எலக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ நான் வந்து சிஸ்டமோட ஸ்க்ரீன்ஷாட்டை தான் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு வந்து மொபைல் தான் கையில் இருக்க அப்புற பட்சத்தில் உங்கள் வெப்சைட்டில் வந்து டெஸ்க்டாப் போர்டு போட்டு பாருங்கள் ஸோ எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ஷன் அப்படின்னு மூணாவதாக இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளக்கில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் எந்தெந்த மாநிலத்தை தேர்தல் நடக்குது என்னென்ன தேர்தல் நடக்குது அப்படின்ற ஒரு அட்டவணை வரும் அதில் நம்ம தமிழ்நாடு அசம்பி எலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்குவோம் ஸோ அதை செலக்ட் பண்ணி போயிட்டால் லிங்க் டு கேண்டிடேட் அஃபிடேவிட்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் தெரியுதா இதில் மொத்தம் எவ்வளோ பேர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கை இருக்குது அது போக எத்தனை பேரோட மனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது அதுக்கடுத்து எத்தனை பேர் நிராகரிக்கப்படுது அதுக்கடுத்து எத்தனை பேர் வந்து மனு அதுக்கடுத்து டோட்டலாக இப்போ நம்ம தேர்தலில் எத்தனை பேர் களத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கை இருக்குது சரி இப்போ நீங்கள் வந்து உங்களோட தொகுதியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் தொகுதி ஏதோ அந்த தொகுதியை செலக்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட தொகுதியை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ கொடுத்துட்டு ஃபில்டர் கொடுத்தா அதே அக்செப்டட் எத்தனை பேர் ரிஜெக்ட் எத்தனை பேர் வித் கண்டஸ்டிங் எத்தனை பேர் அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ இந்த தொகுதியில் மொத்தமாக எத்தனை பேர் போட்டிடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த கண்டெஸ்டிங் ஃபோர்டீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணிடுங்க ஸோ க்ளிக் பண்ணி நீங்கள் உள்ளக்கில் போயிட்டிங்க அப்படின்னா இவிஎம் மிஷின் இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்தல் போட நேரத்தில் ஒரு டப்பா வாய் பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷின் அப்படின்னு அந்த மிஷினில் என்ன நம்பரில் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க அப்படின்ற ஒரு லிஸ்டிங் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏ அவர் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி ரெண்டாவது வந்து திமுக சார்பாக வந்து பழனிவேல் தியாகராஜன் அதாவது இந்த தொகுதியோட இப்போதைய எம்எல்ஏ அவர் தான் ஸோ அவர் நிற்கிறாரு ஸோ மூணாவதாக வந்து ஜோதிமுத்ரா மணிங்கம் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு இவர் வந்து அண்ணா திமுக ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறார் ஆக்சுவலாக இவர் வந்து பிடிக்கேன்னு நினைக்கிறேன் கூட்டணி கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கீழே நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஈஸ்வரியம் மை இந்தியா பார்ட்டி இந்த தினமலரில் ஒரு விளம்பரத்தில் ஒரு மொட்டை அண்ணன் வந்து கொடுத்துருப்பாரு உங்கள் தொகுதிக்கு நீங்கள் தான் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன் அந்த தொகுதி போல் அடுத்து சிகந்தர் பாஷா எஸ்டிபி கட்சி சார்பாக ஸோ இந்த மாதிரி நாம் தலைவர் கட்சி சார்பாக இந்த அக்கா நிற்கிறாங்க மணி பி மக்கள் நீதி மையம் அடுத்து இந்த மாதிரி இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் ஸோ மொத்தமாக இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பதினாலு பேர் நிற்கிறாங்க இது போக அஞ்சு பதினஞ்சாவதாக ஒரு ஆள் நிற்பார் அவர் பேர் நோட்டா நோட்டானா மனுஷன் இல்லை யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு இது தான் நோட்டா ஸோ இந்த நோட்டா மூலமா என்ன நடக்கும் இந்த நோட்டா போடுறதுனால என்ன பயன் அப்புடின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்து நான் ஒரு வீடியோ போடுறேன் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அடுத்து அந்த வீடியோ போடலான்ற எண்ணத்துல தான் இருக்கேன் பார்ப்போம் நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன நடக்குது மேல ஒருத்தர் இருக்கா அவர் நினைக்கிறதா எல்லாம் நடக்குது சரி இங்க பாத்தீங்களா இதுலேயே பதினாலாவது ஆள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எங்கான ஒரு ஆள் தான் நிற்கிறாரு ஸோ அவரை கிளிக் பண்ணி அவரோட பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம் மேபி ஒரு கட்சியை சார்ந்தவரை பார்த்து நம்ம விளம்பரம் பண்ணுறத விட ஒரு சுயேச்சை அணிக்கிற ஒருத்தவரோட டீட்டெயிலை காட்டுறதுல தப்பு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வியூ மோர் கொடுத்தீங்க அப்புடின்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகுது அதில் பார்த்தீங்க அப்புடின்னா அவர் பேர் இங்கே ஹிந்தி ஹிந்தி திணிப்பு ரைட்டு நான் எதுவும் சொல்லலைங்க அதை டெலிட் பண்ணிவிடுங்க அதை ஸோ அவரோட அட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது அவரோட ஏஜ் அந்த அஃபிடாபிட் பக்கத்தில் இருக்க டவுன்லோட கிளிக் டவுன்லோட் ஆகுது ஸோ அந்த பிடிஎஃபில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மனு தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன எழுதியிருக்காங்களோ அது மொத்தத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவர் பற்றின எல்லா விவரமும் இருக்குது அவர் பேர் அவங்க அப்பா அம்மா பேர் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அவர் பேரில் வந்து என்ன சொத்து இருக்குது கையில் எவ்வளோ காசு வச்சுருக்காரு அசையும் சொத்து அசையா சொத்து தங்கம் ஸோ இவர் மேலே எதுவும் கேஸ் இருக்காங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட தொகுதியில் யார் யார் நிற்கிறா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க ஸோ முதலே நீங்கள் இந்த கட்சி தான் ஓட்டு போட போகிறேன்னு முடிவு பண்ணியிருந்தாலும் உங்கள் வேட்பாளர் யார் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க உங்களுக்கு மனசுக்கு அது இருக்கும் ஸோ நீங்கள் மட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் தெரிஞ்சு எல்லாரும் அவங்க ஜனநாயக கடமை ஆற்றட்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பட்டன் மறக்கான் ப்ரெஸ் பண்ணிடுறேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சப்பனா கமெண்ட்ஸில் உங்க தாட்ஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இப்போ நான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி எல்லா புகழும் இறைவனிக்கே